வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் பொதுச்சொத்தை விருப்பப்படி பயன்படுத்த முடியாது என ஜனாதிபதி தெரிவிப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் அனுர தரப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பு புலிகள் அமைப்பினர் பயன்படுத்திய சீருடைகளின் பாகங்கள் மற்றும் வாகனங்களை தேடி

அதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மறைந்த சனத் நிஷாந்த் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மொஹான் பி டி சில்வா முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட குடியிருப்புகளை இதுவரை கையளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது நேரம் மொஹான் டிசில்வா பயன்படுத்திய குடியிருப்பு இன்று கையளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்ததாக குறிப்பிட்ட அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவுக்கு வழங்கப்பட்ட குடியிருப்பில் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் வசித்து வருவதாகவும் பல தடவைகள் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட போதிலும் அவர்கள் இனமும் அங்கேயே தங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் குறித்து எதிர்காலத்தில் அமைச்சின் செயலாளரோடு கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீப சேனசிங்கவின் கொள்ளுப்பட்டியில் உள்ள வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை தொடர்பாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தாம் வீட்டில் இல்லாத போது போலீஸ் குழு என்று கூறிக்கொண்டு சிலர் வீட்டை சோதனை கிட்டதாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீப சேனசிங்க குறிந்து போலீஸில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் கொள்ளுப்பட்டியில் உள்ள தனது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை தொடர்பிலேயே முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர்கள் உண்மையாகவே போலீஸ் அதிகாரிகளா என்பதை கண்டறியுமாறும் முறைப்பாட்டின் மூலம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவி சேனசிங்கவின் கொள்ளுப்பட்டியில் உள்ள வீட்டில் பானத்துறை பலவ ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் சென்று இன்று அவசர சோதனையில் ஈடுபட்டனர் அதன்படி புலிகள் அமைப்பினர் பயன்படுத்திய சீருடைகள் பாகங்கள் மற்றும் வாகனங்கள் மறத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறியும் நோக்கில் நீதிமன்றத்தில் இருந்து பெறப்பட்டு அனுமதியின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் குழு சென்று சோதனை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் அதிகாரிகள் குழு வீட்டுக்கு சென்றபோது சுஜீவ சேனசிங்க வீட்டில் இல்லை எனவும் வேலைக்காரர் மட்டும் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படும் அதே நேரம் குறித்த தேடுதல் நடவடிக்கைகள் இரண்டு மனுத்தியாளங்கள் மேற்கொள்ளப்பட்டதோடு ஊழியரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் பொதுச்சொத்தை உங்கள் விருப்பப்படி பயன்படுத்த முடியாது என ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் மொனராகல பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைப்பதே தேசிய மக்கள் சக்தியின் நம்பிக்கை என்பதுடன் அரசியலுக்கு ஏதாவது ஒரு தரநிலை இருக்க வேண்டும் என்றார் நம் நாட்டு அரசியலில் ஒரு தரம் இருக்க வேண்டும் அரசியல்வாதி நினைத்ததை செய்யலாமா என்று கேட்டால் இல்லை அதற்கு ஒரு கோல் இருக்கின்றது குறிப்பாக அரசியல்வாதி ஒரு குறிப்பிடத்தக்க கட்டமைப்பில் செயல்படுவதுடன் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் பதிவு செய்யப்படாத வாகனங்கள் சுங்கவரியை முறையாக செலுத்தாமல் சுங்கச்சாவடியில் இருந்து ஓட்டி செல்லும் வாகனங்கள் சில வாகனங்களை பார்த்தால் அவை இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை அதுதான் நம் நாட்டின் அரசியல் கலாச்சாரம் எனவே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துக்கு உயிர் கொடுக்கின்றோம் அதாவது நீங்கள் நமது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் பொதுச்சொத்தை உங்கள் விருப்பப்படி பயன்படுத்த முடியாது அப்படிப்பட்ட அரசியலங்களுக்கு தேவையில்லை என்றார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் எந்தவித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என ஜேவிபியின் பிரதான செயலாளர் ஸ்டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்திருந்த அவர் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் மற்றும் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளித்தனர் இந்த நிலையில் தற்போது தேர்தல் தொடர்பாக அவர்களோடு எந்தவித கலந்துரையாடலும் தற்போது ஈடுபடவில்லை என்றும் செல்வின் செல்வா மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை உகாண்டாவில் மறைத்து வைக்கப்பட்ட பணம் தொடர்பான விடயங்களை அடக்கிய குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தி முன்வைத்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்த அவர் அமெரிக்க டொலர்கள் இங்கு அச்சுடப்பட்டு உகாண்டாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவே தாம் கூறியதாகவும் உகாண்டாவில் மறைத்து வைக்கப்பட்ட பணம் சம்பந்தமான கூட்டுக்களை ஐக்கிய மக்கள் சக்தியை முன்வைத்ததாகவும் தெரிவித்திருந்தார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போகும் வாக்குச்சீட்டு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தல்களை வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் மூன்று மாவட்டங்களை தவிர ஏனைய சகல மாவட்டங்களிலும் உள்ள சகல தேர்தல் தொகுதிகளிலும் வாக்குச்சீட்டுகளை இரண்டு நடுவரிசைகளாக அச்சிட தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக கருத்து தெரிவித்து தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் வாக்குச்சீட்டுகளின் கீழ்ப்பகுதியில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களின் எண்ணிக்கைக்குடன் பொருந்தும் வகையில் இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்றார் இதேவேளை பொது தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை முறல் மனுவை நீதிமன்றம் நிராகரித்து தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் தேர்தலுக்கான நடவடிக்கைகள் தொடர்பில் எந்த சிக்கலும் இல்லை எனவே எதிர்வரும் பதினான்காம் தேதி பொது தேர்தலை நடத்துவதற்கு அவசியமாக சகல பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி மா அதிபர் ரவி சினவரத்ன சிஐடியின் முன்னாள் இயக்குனர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி மா அதிபர் ஷானி அபேசகர் ஆகியோருக்கு எதிராக அவதூறு சுமத்தியோருக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது டி ஆல்பிசின் உயர்த்தனாயிர சம்பவம் தொடர்பிலான அறிக்கைகள் இருவருக்கு எதிராகவும் முன்வைக்கப்பட்ட நியாயமற்ற பரிந்துரைகளை அங்கீகரிப்பதற்கு காரணமானவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அரசியல் உள்நோக்கம் கொண்ட உயிர்நாயிர சம்பவம் குறித்த அறிக்கையில் இருவருக்கும் எதிராக சமீபத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி ஏன் இந்த குழுவை அவசர அவசரமாக நியமித்தார் என்ற விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் உயிர்நாயிர சம்பவம் குறித்தும் அதன் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் நோக்கிலும் இந்த ஆணைக்குழுவை ஏற்படுத்தவில்லை மாறாக ஜனாதிபதி தேர்தலின் போது தன்னோடு இணைந்து பணிபுரியுமாறு முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் பிரதானி விடுத்த வேண்டுகோளை மருத்தமைக்காக அவரை பழிவாங்குவதற்காகவே இந்த ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது என்று தகவல்கள் வெளியாகிக் உள்ளன முன்னைய அரசாங்கத்தினை ஆதரிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டதா என்று செனவரத்னமிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு கருத்து தெரிவிக்க மறுத்த அவர் தானும் ஷானி அபிஷேகர் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்ததும் முன்னே ஆட்சியாளர்கள் அதிருப்தி அடைந்தார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்தநாயிர சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதற்காகவே ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதியரசர் அல்விஸ் தலைமையிலான மூவர் கொண்ட குழுவை நியமித்தனர் என்று தெரிவித்துள்ள சென்னவரத்னமும் அபிஷேகரவும் குற்றவாளிகளை கண்டறியும் நோக்கில் இந்த ஆணைக்குழுவை நியமிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மகரகமலில் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் நாங்கள் மேடையேறி உயர்த்தநாயிர சம்பவ விசாரணைகள் எப்படி தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் சீர்குலைத்தார்கள் என்பதை வெளிப்படுத்தினோம் என்றும் ரவி சென்னவரத்ன தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் உரிய காலத்தில் நடக்காத காரணத்தினால் பொதுமக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த ஒரு அரசியல் நிறுவனமும் இயங்குவதில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட முதன்மை வேட்பாளர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் இதுவரை ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ நிறுவனத்திற்கு தேர்தல் நடக்கும் போது பல மக்கள் பிரதிநிதித்துவ நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன ஆனால் தற்போது நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பாராளுமன்றமோ மாகாண சபையோ உள்ளூராட்சி அமைப்புகளோ இல்லை என்று தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது மாகாண சபையோ உள்ளூராட்சி சபைகளோ இருந்து வந்துள்ளது போல் உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் நடக்கும் போது மாகாண சபையோ பாராளுமன்றமோ இருக்கும் எனினும் கடந்த காலங்களில் உரிய காலத்தில் தேர்தல்கள் நடத்தப்படாமையினால் தற்போது அவ்வாறான எந்த ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ நிறுவனங்களும் இயங்கவில்லை இந்த நிலையில் தற்போது இடம்பெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலை அடுத்து ஏனைய தேர்தல்களும் நடத்தப்படும் என்றார்